வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கு பார்க்க போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது உதான் திட்டத்தின் கீழால் நூறு புதிய விமான நிலையங்கள் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேக்ட்ஸுங்கிறது நூறுன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதெல்லாம் ரொம்ப இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிலிமினரிக்கு இது போல் தான் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நூறு நூறு புதிய விமான நிலையங்கள் வந்து அதாவது டயர் டூ டயர் த்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய நகரங்கள் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி நகரங்கள்லாம் இருக்குல்ல ஒரு பத்து லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரங்கள் அதுக்கெலாம் வந்து இந்த விமான நிலையங்கள்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ளார தில்லி மும்பை விரைவு வழிச்சாலை அதாவது எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஃபேக்ட் ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா தில்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே வந்து நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளார சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே விரைவு வழிச்சாலை வந்து பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு தேஜஸ் ரயில் இயக்கப்படும் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பற்றி நம்ம முதல்ல வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப வசதிகள் கொண்ட ஒரு ரயில் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு தனியார் ஒத்துழைப்பில் நூற்றி ஐம்பது இதுவும் இந்த நூற்றி ஐம்பது ரொம்ப முக்கியம் பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும் அரசு பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிக் பப்ளிக்னா கவர்மெண்ட்டு ப்ரைவேட் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்பில் நூற்றி ஐம்பது பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நாங்கள் வந்து அடுத்த இந்த ஆண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்லேயும் சொல்லியிருந்தாங்க அது இந்த பட்ஜெட்லேயும் அறிவிச்சிருக்கிறதுனால இந்த இந்த ஃபிகர்ஸ் ரொம்ப முக்கியம் நூற்றி மூணு அடுத்தது வீடுகளில் மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளார மூன்று ஆண்டுகளுக்குள்ளார ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை பொறுத்ததுக்கான நடவடிக்கையை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க இது வந்து உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கானது அடுத்த வீடியோவில் இன்னும் ஏன்னா ஒரு நோண்டுக்கும் ஒரு இதாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்